வணக்கம், நான் உங்கள் ஏ டு செட் நந்தினி பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கொசு கடியிலிருந்து விடுபட ஒரு எளிய வழி. அதாவது கொசு நம்மளை ஏன் கடிக்குது, அந்த கொசு கடித்தா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும், அதிலிருந்து நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு சின்ன சிந்தனை துளியை உங்ககிட்ட தர விரும்புகிறேன். கொசு ஏன் நம்ம கடிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். கொசுக்கள் முட்டையிடும் போது நிறைய புரத சத்து தேவைப்படுகிறது. தனக்கு தேவையான புரத சத்தினை எடுத்துக்கொள்ளவே நம்மளை எல்லாம் கொல்லாமல் அது கொஞ்சம் கொஞ்சமாக உட்கொண்டுட்டு இருக்குது. நாம் கொசு ஏன் கடிக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்து அந்த கொசு கடிக்கிறதுனால நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுங்கிறத இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த கொடுமையிலிருந்து விடுபட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொசுவர்த்தி சுருளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுவே நமக்கு நோயை உருவாக்கும். அந்த புகையை நம்ம சுவாசிக்கும் போது நம்ம உடலில் நுரையீரலில் போய் நுரையீரல் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. இன்னும் நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படுது. குழந்தைகள் அப்படிங்கும்போது இன்னும் அதிகமான ஆபத்துக்கள், மூச்சு விடுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கொசு கடிக்கிறதுனால டைஃபாய்டு, டெங்கு காய்ச்சல் இந்த மாதிரி நிறைய காய்ச்சல் வந்து ஏற்படுது. இந்த கொசுவர்த்தி சுருள் நம்ம பயன்படுத்துறதுனால என்ன பின் விளைவுகள் நமக்கு ஏற்படுங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கொசுவானது சின்னதாக இருக்குது, உருவத்தில் சிறியதாக இருக்கிறதுனால அந்த கொசுவர்த்தி சுருள் நம்ம வைக்கும்போது அது உடனே இறந்துடுது. ஆனால் மனிதர்கள் அப்படிங்கும்போது உருவத்தில் பெரியவர்கள், அதனால தான் ஒவ்வொரு செல்லும் நம்ம உடலில் வந்து அழிய நேரிடுது. கொசு கடிச்சிருச்சு அதனால நம்ம உடம்புல தடிச்சு போயிருச்சுனோ இல்லை ஏதாச்சும் தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு நம்ம டாக்டர்கிட்டே காமிச்சோம் அப்படின்னா இன்னைக்கு அவங்கனால கூட, மருத்துவர்கள்னால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அது கொசுவர்த்தி சுருளினால ஏற்பட்டதா அல்லது கொசு கடியினால ஏற்படுத்தப்பட்டதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கே ஒரு சவாலா இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நாம கொசு நம்மளை ஏன் கடிக்குது, அந்த கொசு கடிக்கிறதுனால என்ன பாதிப்புகள் நமக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ கொசு தொல்லையிலிருந்து நம்மளை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். எப்போதுமே நம்ம உடுத்துகிற துணியும் சரி சுற்றுப்புறத்தங்களையும் சரி தூய்மையாக வச்சுக்கணும். நாம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லெண்ணெயை எடுத்து முகம், கால், கை ஆகியவற்றில் நல்லெண்ணெயை தடவி அதன் பிறகு தூங்க வேண்டும். வசம்பு மற்றும் ஆரஞ்சு பழத்தோட வெயிலில் காய வச்சு அதை உலர்த்தி நல்லா பொடி செஞ்சு இதை ரெண்டையுமே தூபம் போட்டோம் அப்படின்னா கொசு வராது. இந்த முறையினை பின்பற்றி கொசுவை விரட்டி நம்மையும் பாதுகாத்து நம்ம ஆரோக்கியமாக வாழலாங்கிறத தெரியப்படுத்துகிறேன். உங்களுக்கு இதை பற்றி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இன்னும் இது போன்ற பல வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.